Welcome to the channel. Now, Vasu. So, in the video, we will RRB clerk means analysis of expected cutoff. We will see the wiper. So, we will see the expected cutoff. We will click on the video. So, click on the video. So, we will see the cutoff. So, we will see the cutoff. So, we will see the testbook.com. We will check the mock test. We will see the available. 1 year subscription. We will see the discount. We will see the BV10 அப்படிங்கற கூப்பன் கோட போட்டீங்கன்னா ஒரு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு 120 ரூபாய் கிட்ட நீங்க சேவ் பண்ணி ஒரு 280 ரூபீஸ்க்கு வந்து அந்த 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 1 இயர்க்கு வந்து கிடைக்கும். சோ ரொம்பவே வந்து அஃபோர்டபிள் பிரைஸ்ல சூப்பரான கண்டென்ட். சோ வந்து நீங்க அதை வாங்கணும் அப்படி சொல்லி நினைச்சீங்கன்னா அது பர்சேஸ் பண்றதுக்கான லிங்க் அந்த டிஸ்கவுண்ட்க்கான கூப்பன் கோட் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். தேவைப்பட்டதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் வரலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்த நிறைய பேர் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் மற்ற எக்ஸாம் மாதிரியே சிஏ இந்த எக்ஸாம்லேயும் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியே வந்துன்னு சொன்ன விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் அவேர்னஸ் கஷ்டமாக தான் வந்திருக்கு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அந்த இயர்ஸு, அப்புறம் அந்த நம்பர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாத மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணிடக்கூடாது, எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஸ்கோர் பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் அவேர்னஸ் பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டதில் 15 to 20 தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட அட்டம்ப்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அஃபேர்ஸ்க்ளவுட்ல ரொம்ப டீப்பான சொன்ன மாதிரி அந்த ரெகுலராக படித்தவங்க அதுக்கு மேலே போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அட்டம்ப்ட். ஆனால் குட் அட்டம்ப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுவே வந்து அந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் அட்டம்ப்ட். நிறைய பேர் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் எனக்கு செக்ஷனல் கிளியர் ஆகுமான்னு பயமா இருக்கு சார், ஓவராலாக நான் கிளியர் பண்ணிடுவேன், ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனல் கிளியர் ஆகுமான்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. சும்மா ஒரு 6 mark, 7 mark அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் வரும். அதனால் செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் 15 ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் ஜென்ரல் அவேர்னஸ் கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் கஷ்டமாக வரப்போகுது. அது கஷ்டமாக வந்தாலும் பரவாயில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை நினச்சி அதிகமாக கவலைப்படுத்தவில்லை. ஏன்னா மற்ற செக்ஷன்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும், அதில் விட்ட ஸ்கோர் வந்து அதில் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேற்று எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. மற்ற 3 செக்ஷனும் நல்லா ஈஸியாக வந்திருக்கு. ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 40-40 நிறைய பேர் அடிச்சுட்டு வந்தாங்க. ப்ரிலிம்ஸ் ரீசனிங் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், நான் ஒரு ஆவரேஜ்னா உங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 30-35 வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல அடிச்சிருக்க முடியும். ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசனிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு அரௌண்ட் 30 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் போடுற மாதிரி இருந்திருக்கு. அது நீங்கள் போட்டிருந்தீங்கனாலே ஒரு குட் அட்டம்ப்ட். நான் இங்கிலீஷில் ரொம்ப வீக்கு அப்படின்னாலும் உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து ஒரு 15 questions வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்க முடியும். அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் வந்து நமக்கு ஒரு டெட் ஈஸியாக தான் வந்து நேற்று எக்ஸாமில் வந்து வந்திருக்கு. கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான், ஒரு 20-25 எல்லாரும் போடுற மாதிரி, அந்த 22-23 அந்த ரேஞ்சில் போடுற மாதிரி வந்து அதுவுமே ஈஸியாக தான் வந்திருக்கு. நிறைய வந்து பேசிக்கான க்வெஸ்சன்ஸ்லாம் கம்ப்யூட்டரில் வந்துருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி குவான்ஸும் வந்து நமக்கு ஆர்ஆர்பி பியூ மெயின்ஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் வர கிடையாது, இதில் ரொம்ப ஈஸியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஒரு 10 mark அந்த ஸ்பீட் மேக்ஸ் வரும்னு. அதே மாதிரி வந்து குவாட்ரட்டிக்கும் அப்ராக்சிமேஷனும் கேட்டிருக்காங்க, அதை போட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு 11 mark கிட்ட வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிஏஏ அரித்மெட்டிக்லாம் கொஞ்சம் தட்டி போட்டிருந்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 25 நீங்க போட்டிருந்தீங்கன்னா குவான்ஸ் நல்ல ஸ்கோர். அதுக்கு மேலே நிறைய பேர் போட்டிருக்காங்க, 30-32 போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அட்டம்ப்ட். அந்த 25 ± 2 போட்டிருந்தீங்கன்னா குவான்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இதில் குட் அட்டம்ப்ட். ஸோ இப்போ நான் 4 செக்ஷனில் சொன்னதில் 4 செக்ஷன்லையுமே நான் சொன்ன ஸ்கோரை வந்து நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க, அந்த குட் அட்டம் போட்டிருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு செக்ஷனில் கம்மியாக போட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு செக்ஷனில் நான் சொன்ன குட் அட்டம்போட கூட போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட அந்த அட்டம்ஸ் வந்து இருக்கும். 4 செக்ஷனும் நல்லா வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு செக்ஷனில் விடுறத வந்து இன்னொரு செக்ஷனில் பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி பிக்கப் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்கோரை வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இன்னும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து இது தெரியாமல் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க வந்து எப்படி நினச்சிக்குவாங்கன்னா, நான் 120 போட்டிருக்கேன், ஒரு 4-5 questions தப்பு, நான் 115 வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி கால்குலேட் பண்ணாதீங்க. உங்களோட ரீசனிங்கு குவான்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதை into 1.25 பண்ணிடுங்க. அதை ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் ஸ்கோரை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க.
கம்ப்யூட்டரோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 0.5. ஸோ இன்டூ 0.5னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதை பாதி, நீங்கள் வந்து ஒரு 15 மார்க் எடுத்தீங்கன்னா அப்படியே 7.5, அந்த மாதிரி பாதி மார்க்கை போட்டு வச்சுக்கிட்டு இப்போ உங்களோட ஸ்கோரை மொத்தமாக வந்து ஆட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் கொடுத்துருக்க அட்டம்ப்டுக்கு வரப்போகிற ஸ்கோரு. ஸோ அந்த மாதிரி ஸ்கோரை வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணி எவ்வளோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 ± 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆர்ஆர்பி கிளர்க் மீன்ஸுக்கு தமிழ்நாடோட கட் ஆஃப் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. நிறைய நாகரிக சான்ஸ் வேற ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டுக்கு அவங்களோட வேகன்சிக்கு அதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஸ்டேட்டுக்கு நம்ம வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125 ± 2 தான் வரதுக்கு வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. அப்போ நீங்கள் ஒன்றே கேட்கலாம், அப்போ நான் 115 20 இந்த ரேஞ்சில் போட்டிருக்கேன், நான் கிளியர் ஆக மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கடவுள் கிடையாது. நான் உட்பட நான் அப்புறம் நிறைய சேனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்களேன். போன வருஷத்தோட வேகன்சியை பார்ப்பாங்க, போன வருஷத்தோட கட் ஆஃப் பார்ப்பாங்க, இந்த வருஷத்தோட வேகன்சியை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் கேட்ட முடியாது, தமிழ்நாட்டில் எக்ஸாம்பிள் எல்லாராலையும் அவங்கள்ட்ட கேட்ட முடியாது. அவங்கள்ட்ட கேட்ட அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கொஞ்சம் பேர்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸாக கொடுப்பாங்க. போன வருஷத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக கொடுத்து விடுவாங்க. போன வருஷத்தோட வேகன்சி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனும் இருக்குமே தவிர ஒருத்தரோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும்னா அவர் தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதுனா எல்லார்ட்டையும் போய் கேட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஜென்ரலில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் டாப்பாக எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கேட்டால் தான் அவங்களால கட் ஆஃப் வந்து கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாதனால இப்போ நான் சொன்னதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பண்ணியிருக்கேன். அதனால வந்து அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ 127 இதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 123 இதுக்கெலாம் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 118 20 அந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோர் சான்ஸ் வந்து அந்த 125 ± 2 அப்படின்றதெல்லாம் இருக்குது, அந்த 123 27 இந்த ரேஞ்சில் வரதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால நான் சொன்ன மாதிரி 115 20 போட்டவங்களாம் உங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நான் அக்யூரேட்டாக போட்டிருக்கோங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்டில் ஒரு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை நம்பிட்டு இருக்காதிங்க. ஓகே, இதை நம்ம வந்து முடிச்சிட்டோம், இதை வந்து நமக்கு வராது அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 115 20 இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோங்க. ஒரு வேளை வந்து நமக்கு வந்துட்டால் ஓகே, நம்ம ஜாலியாக வந்து வேலைக்கு போயிட போகிறோம். வரலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் அந்த டைமாக. அதனால தான் சொல்கிறேன், வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. வந்துச்சுன்னா ஓகே, நம்ம அடுத்து வந்து இந்த வேலைக்கு வந்து போய்க்கலாம். அதே மாதிரி அந்த 140 போட்டவங்க 45 போட்டவங்களும் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் படிக்காமல் இருந்துடாதீங்க. நீங்கள் அக்யூரஸின்னு நினைக்கிற நிறையா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அக்யூரேட்டாக இல்லாமல் கூட போகலாம். அதனால வந்து அந்த ஃபைனல் ரிசல்ட் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்கும். ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட்டுக்கு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ரிசல்ட் வர வரைக்கும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபிபிஎஸ்பிஓ ரிசல்ட் April 1st வந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த March 30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட சீனியர் சொல்லி கொடுத்தது, ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட்டாக இப்படி தான் இருக்கணும். அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்படியும் நீங்கள் அடுத்தது எக்ஸாமில் எழுதுறதுக்கு அப்புறம் தான் வரும், அதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாமோட ஃபைனல் ரிசல்ட் வரப்போறது கிடையாது. அதனால் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் யர் அட்டம்ஸ், 115 தான் போட்டிருக்கனாலும் சரி 140 போட்டிருக்கனாலும் சரி, ஓவர் கான்ஃபிடென்ஸாகவும் இல்லாமல் வராது அப்படின்ற மாதிரி இருக்கவங்க கூட வராதுலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அடுத்த எக்ஸாம் படிங்க, வந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த எக்ஸாம் போயிருப்பீங்க. நீங்கள் ஒரு 100க்கு மேலே போட்டிருப்பீங்க, 100 105 இந்த மாதிரி போட்டிருப்பீங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அந்த 140 45லாம் போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து உங்களை மாதிரி இந்த மாதிரி 100 110 120 இந்த மாதிரி தான் போய் போட்டிருக்காங்க. அதனால் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இது நிறையா பேருக்கு ஃபஸ்ட்டு மீன்ஸாக கூட இருக்கலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மலையில் ஏறுறோம் அப்படின்னா வந்து படிப்படியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற முடியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு வந்திருக்கீங்க, அது ஒரு ஃபஸ்ட்டு படி. மெயின்ஸில் வந்து ஒரு 110 105 போட்டிருக்கீங்கன்னா இது ஒரு செகண்ட் படி. ஸோ இந்த மாதிரி படிப்படியாக போய் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதனால் வந்து அந்த எக்ஸாமில் என்ன தப்பு பண்ணிங்கன்றதை பார்த்துட்டு அடுத்த மெயின்ஸ்க்கு வந்து கரெக்ட் பண்ணிட்டு போங்க. நான் 100க்கு கீழே போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது அக்செப்டபிளே கிடையாது. உங்களோட ப்ரிப்பரேஷனில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100க்கு மேலே வந்து எல்லாராலையும் கொடுக்க முடியும், அதுக்கு கீழே நீங்கள் ஸ்டில் போட்டிருக்கீங்கன்னா உங்களை ப்ரிப்பரேஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தப்பு இருக்குது. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் 125 ± 2. நான் சொன்ன மாதிரி வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு படிங்க, ரிசல்ட் வரப்போ வந்து வரட்டும். நன்றி.